வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடிஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா செவன்த்து செவன்த் சிவ டேர்ம் ஒனில் உள்ள ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் கவர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் லெசன் ஈக்வாலிட்டி ஈக்குவாலிட்டின்னா என்னென்னா எல்லோரையும் சமமாக நடத்தணுன்றது தான் அதாவது ப்ரொஃபஸர் லஸ்கி அப்படின்றவர் ஈக்குவாலிட்டி பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லாேருக்கும் ஐடென்டிட்டி ரிவார்டு எல்லாமே சேமாக கிடைக்கணுன்றது கிடையாது ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் சேமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோஷியல் ஈக்குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா சோஷியல் ஈக்குவாலிட்டி நம்மளோட கண்ட்ரி இந்தியா வந்து ஒரு செக்குலரான நேஷன் ஸோ இங்கே எல்லா ரிலீஜியஸானவங்க ரிலீஜியஸும் இருப்பாங்க ஸோ வந்து எல்லாருமே ஈக்குவல் ஸ்டேட்டஸை என்ஜாய் பண்ணணும் அதாவது உரிமைகள் வந்து ஈக்குவலாக கிடைக்கணும்னு சொல்கிறாங்க சிவில் ரைட்ஸில் பார்த்தோன்னா நீ பெரியாளு நான் பெரியாளுன்னு ஈக்குவாலிட்டி வந்து பறிப்போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ரூல் ஆஃப் லா அப்படின்றது எங்கே ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னா இங்கிலாண்டில் இப்போ ரூல் ஆஃப் லாவை அட்வொகேட் பண்ணது யாருனா ஏ வி டைசி அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் எக்ஸ்பர்ட் தான் சொல்லியிருப்பார் பொலிட்டிக்கல் ரைட்ஸை பொலிட்டிக்கல் ரைட்ஸ்னால் என்னென்ன வரும்னா நம்மளோட ஓட்டிங் ரைட்ஸ் நம்ம ஓட்டு போடுற உரிமை நம்மளுக்கு ஏதாச்சும் தேவைன்னா பப்ளிக் ஆஃபீஸை போய் கேட்குறது அப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு சட்டம் வந்து நம்மளுக்கு உடன்பாடு இல்லைன்னா அந்த கவர்மெண்ட்டை வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணுறது அதாவது யார் யாரெல்லாம் இருபத்தஞ்சு வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அவங்கலாம் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கான தகுதியுடையவங்க அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் நம்மளுக்கு எப்போ நடந்துச்சுன்னா நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் உமன்ஸ் ரைட்ஸை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த கண்ட்ரி எதுனா நைன்டீன் செவன்ட்டி ஒன்றில் சுவிட்சர்லாந்துலாம் கொடுத்துருக்காங்க சுவிட்சர்லாந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா மென் அண்ட் உமன் எல்லாருமே வந்து ஈக்குவல் அப்படின்ற ட்ரீட் இருக்காங்க லோக்கல் பாடிஸில் ஃபிஃப்டி பர்சன்ட் ரிசர்வேஷன் உமன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க யூனிசெஃப் வந்து ஜென்டர் ஈக்குவாலிட்டி பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா உமன் மென்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே ஈக்குவல் ரைட்ஸாக வந்து இது பண்ண என்ஜாய் பண்ணணும் பாய்ஸ்க்கு என்ன உரிமை கொடுக்குறாங்க அதாவது மென்ஸ்க்கு என்ன உரிமை கொடுக்குறாங்களோ அதே தான் விமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கும் எக்ஸாக்ட்லி லைக் தட் எல்லாேருக்கும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்றாங்க ஹியூமன் டிக்னிட்டி அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை அது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் பி அதோட குவாலிட்டி என்னென்னா ஹானரபுளாக இருக்குது நோபல் அண்ட் எக்ஸலென்ட் ஆர்டிகல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஆர்டிகிள்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஃபைவ் ஆர்டிகல்ஸ் இருக்குது ஆர்டிகல் ஃபோர்டீன் என்ன அப்படின்னா வந்து ஈக்வாலிட்டி பிஃபோர் லா சட்டம் முன் அனைவரும் சமம் பதினஞ்சு என்னென்னா ப்ரோஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் நீ கருப்பாக இருக்க வெள்ளையாக இருக்க அப்படின்னு நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது சிக்ஸ்டீன்த் என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைக்கணும் பதினேழில் என்னென்னா அன்டச்சபிலிட்டி அபாலிஷ் பண்ணணும் எயிட்டீன் வந்து ஏதாச்சும் தனியான ஒரு டைட்டில் இருந்துச்சுன்னா அதை அபாலிஷ் பண்ணணும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை இதோட முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட் லெசன் அடுத்த செகண்டாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா வந்து என்ன பேசிக்காக இருக்கணும் அப்படின்னா வந்து ஒரு கவர்மெண்ட்டை வந்து கவர்ன் பண்ணணும் அப்படின்னாலே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட கையில் தான் இருக்குது பொல் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னா வந்து அதில் என்னென்ன பேசிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லீடர் இருப்பாங்க ஆக்டிவ் மெம்பர்ஸ் அதை ஃபாலோ பண்ணுறவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் நம்ம டெமோக்ரஸியோட பேக் போனே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் பீப்புள்ஸோட ஒப்பீனியன் படி நம்ம வந்து எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வரணும் அப்படின்றத நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் ரெக்கக்னிஷன் ஆஃப் பார்ட்டி ஹாஸ் பீன் என்கேஜின் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் செக்யூர் அட்லீஸ்ட் சிக்ஸ் பர்சன்ட்ஸ் ஓட்ஸ் இன் லாஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன் ஒரு பார்ட்டியோட ரெகக்னிஷன் எப்படி கிடைக்குதுன்னா ஃபைவ் இயர்ஸ் ஆச்சும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் என்கேஜ் ஆகிருக்கணும் சிக்ஸ் பர்சன்ட் ஓட்ஸ் வந்து லாஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷனில் செக்யூர் பண்ணியிருக்கணும் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்கிறாங்க மேனிஃபெஸ்டோ அப்படின்னா என்னென்னா நான் வந்து இப்போ வந்து ஒரு கேண்டிடேட் நிற்கிறாங்க ஒரு தொகுதியில் இப்போ நான் இதெல்லாம் பண்ணுவேன் இதெல்லாம் உங்களுக்கு பண்ணுவேன் அப்படின்றத ஒரு ஒரு வாக்குமூலம் ஒரு இது கொடுக்குறது தான் நான் நான் மட்டும் இந்த தொகுதிக்கு வந்தேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுவேன் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறது தான் வந்து மேனிஃபெஸ்டோ அப்படின்னு அதாவது கேம்பைன் டைமில் அவங்க வந்து சொல்லி சொல்கிறது தான் வந்து மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்கிறாங்க ஹவு டு ஃபார்ம் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபார்ம் பண்ணணுன்னா என்னென்ன இருக்கணும்னா மஸ்ட் ரிஜிஸ்டர்ட் வித் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அந்த ஒரு பார்ட்டின்னா அந்த பார்ட்டிக்கு ஒரு நூறு மெம்பர்ஸாவது இருக்கணும் நேஷ்னல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நேஷனல் பார்ட்டிஸ் அப்படின்னா என்னென்னா சிக்ஸ் பர்சன்ட் ஓட்ஸ் இன் லோக்சபா அல்லது அசம்பிளி அசம்பிளி எலெக்ஷனில் இன் ஃபோர் ஸ்டேட்ஸில் வந்து சிக்ஸ் பர்சன்ட் ஓட்ஸ் வந்து இருக்கணும் அப்புறம் மஸ்ட் வின் ஃபோர் சீட்ஸ் லோக்சபாவில் எந்த ஸ்டேட்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க டூ பர்சன்ட் சீட்ஸ் இன் லோக்சபா ஃப்ரம் அட்லீஸ்ட் த்ரீ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸு த்ரீ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் அட்லீ ஹேஸ் டு வின் டூ பர்சன்ட் சீட்ஸ் இன் லோக்சபா ஃப்ரம் அட்லீஸ்ட் த்ரீ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸு ரெகக்னைஸ்டு பார்ட்டி அப்படின்னா என்னென்னா இவங்க ரெகக்னைஸ்டு பார்ட்டிக்கு தான் யூனிக் சிம்பிள் கொடுப்பாங்க இவங்க என்னென்னா சிக்ஸ் பர்சன்ட் ஓட்டின் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி எலெக்ஷனில் சிக்ஸ் பர்சன்ட் ஓட் வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும் இவங்க ஒரு லோக்சபா ஒரு லோக்சபா சீட்ஸையாச்சும் வின் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் டூ சீட்ஸ் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பளியில் ரெண்டு சீட்ஸ் இது பண்ணியிருக்கணும் மூணு த்ரீ பர்சன்ட் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி த்ரீ பர்சன்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கணும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பளியில் எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ஆர்டர் அப்படின்னு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா நைன்டீன் எயிட்டில் சொன்னாங்க அதாவது ரிசர்வ்டு சிம்பிள்ஸ் வந்து யார் யாருக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ரெக்கக்னைஸ்டு பார்ட்டி வந்து யூனிக் சிம்பிள்ஸ் அவங்களுக்கு வேணுங்கிற சிம்பிள்ஸை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் மெஜாரிட்டி பார்ட்டி அப்படின்னா வந்து என்னென்னா கேண்டிடேட்ஸ் அதாவது யார் வந்து கவர்மெண்ட்டை ரூல் பண்ண போகிறாங்களோ அவங்க தான் மெஜாரிட்டி பார்ட்டி அவங்களில் தான் வந்து மோர் நம்பர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் மோர் தென் தி அதர் அதர் வேற இதை விட இவங்க இதில் கேண்டிடேட்ஸ் அதிகமாக இருக்கிறது தான் மெஜாரிட்டி பார்ட்டி மைனாரிட்டி பார்ட்டின்னா அதே தான் எலெக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து லெஸ் நம்பராக இருக்குது அப்போசிஷன் பார்ட்டினா என்னென்னா இவங்களுக்கு தான் வந்து ரொம்ப பெரிய ஒரு இதே பெரிய ரோலே வந்து அப்போசிஷன் பார்ட்டிகிட்டு தான் இருக்குது செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது அதாவது மெஜாரிட்டி பார்ட்டிக்கு அடுத்து உள்ள பார்ட்டி தான் வந்து அப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஏதாச்சும் மெஜாரிட்டி பார்ட்டி வந்து ஏதாச்சும் ஒரு தப்பான ஒரு ஆக்ட்டு அல்லது ஏதோ ஒரு பாலிசி கொண்டு வராங்க அப்படின்னா இவங்க வந்து இது தப்பு இல்லை அப்படின்ற அந்த கிரிட்டிசைஸ் அவங்களோட வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணுவாங்க அப்போசிஷன் பார்ட்டி கோலிஷன் கவர்மெண்ட் இப்போ வந்து கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கான ஒரு மெஜாரிட்டியான ஒரு யாருமே இல்லை அப்படின்னா அந்த டைமில் வேற ஒரு பார்ட்டி கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறது தான் கோலிஷன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் எலக்டோரல் சிம்பிள்ஸாக எலெக்ஷன் கம் எலெக்ஷன் கமிஷன் ஸ்டாப் அனிமல்ஸ் சிம்பிள் அனிமல்ஸோட சிம்பிள்ஸை வந்து யூஸ் பண்ணுறத எலெக்ஷன் கமிஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரெண்டே ரெண்டு அனிமல்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க லயன் சிம்பிளும் எலிஃபென்ட் சிம்பிளும் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க ஸ்டேட் பார்ட்டிஸ் ஆர் அலக்கே அலகேட்டட் டு சட்டைன் சிம்பிள் தட் நோ அதர் பார்ட்டி கேன் யூஸ் த சிம்பிள் பட் விச் டிஃப்ரெண்ட் பார்ட்டி இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் கேன் யூஸ் ஆ ஓகே சில பார்ட் ஸ்டேட் பார்ட்டிஸில் இப்போ ஒரு சிம்பிள்ஸ் வந்து ஒரு ஆள் வச்சுருக்காங்கன்னா வேறு பார்ட்டி யாரும் யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் வேறு ஒரு ஸ்டேட்டில் இந்த சிம்பிளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு ஒரு பார்ட்டி யூஸ் பண்ணிக்கலான்றாங்க எக்ஸாம்பிளுக்கு இது மாதிரி எங்கே இருக்குன்னா சிவசேனா இன் மகாராஷ்டிரா அண்ட் முக்தி மோஷா இன் ஜார்க்கண்ட் இவங்க ரெண்டு பேருமே பவ் அண்ட் ஆரோவை தான் யூஸ் பண்ணுறாங்க இது வேறு கட்சி வேறு ஸ்டேட்டில் உள்ளது இது வேறு கட்சி வேறு ஸ்டேட்டில் உள்ளது சேம் சிம்பிள்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் இதோட அவ்வளோ தான் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ